இன்றைக்கி நாம் ப்ரிசன் பிரேக் சீசன் 1 எபிசோட் 2 ஓட எக்ஸ்பிளைன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எபிசோடோட ஆரம்பத்தில் மைக்கிளும் ஒரு வயசானவரும் உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போதைக்கு மைக்கிள் அந்த வயசானவர்கிட்ட வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு அந்த வயசானவர் வந்து இந்த ஜெயிலில் உள்ள நிறைய விஷயத்தை பற்றி சொல்லிட்டுருக்காரு. என்னென்னா வந்து ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கும் அடிக்கடி இந்த ஜெயிலில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக்கிள் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு மைக்கிள் என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் ரெண்டு பேருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மைக்கிள் சொல்கிறாரு. மைக்கிளும் மைக்கிளோட செல்மேட்டான சுக்ரேவும் வந்து அவங்களோட செல்லில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு டக்குன்னு அலாரம் அடிக்குது. அலாரம் அடித்த உடனே நிறையா செல்லில் உள்ள ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க செல்லில் மறைச்சி வச்சுருந்த நிறையா பொருளெல்லாம் தூக்கி வெளியில் வீசுகிறாங்க. அப்போ சுக்ரே என்ன சொல்கிறாருன்னா வந்து நீ ஏதாவது மறைச்சி வச்சுருந்தனா டக்குன்னு எடுத்து போட்டுரு, ஏன்னா இப்போ ரைடு நடக்க போகுது, இந்த இடத்துல ஒவ்வொரு செல்லுலேயும் வந்து ஏதாவது செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுக்ரே சொல்கிறாரு. உடனே சுக்ரே என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த கட்டிலுக்கு கீழே ஒரு கத்தி இருக்குது, அதை எடுத்து டக்குன்னு தூக்கி விட்டேறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம மைக்கிள் என்ன பண்ணுறாருன்னா அந்த கத்தியை எடுத்துகிட்டு அந்த கத்தியை ஊற்று பார்க்குறாரு. என்னத்துக்கு சுக்ரே இந்த கத்தியை மறைச்சி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மைக்கிள் வந்து அந்த கத்தியை தூக்கி வெளியில் வீசுறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஆஃபீஸர் பெலிக் வந்துடுறாரு. பெலிக் வந்து என்ன சொல்கிறாருன்னா மைக்கிள் கிட்டே நீ நல்லா அப்போ மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு வார்டன் போப் வந்துடுறாரு. போப்பு என்ன சொல்கிறாருன்னா வந்து மைக்கிளை பார்த்துட்டு நீ தான் இந்த கத்தியை மறைச்சி வச்சுருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் மைக்கிள் வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்காரு. அப்போ சுக்ரே வந்து ரொம்ப பயத்தில் அப்படியே நிற்கிறாரு. அவரோட முகத்தை பார்த்தாலே சுக்ரே தான் வந்து இந்த கத்தியை ஒழிச்சு வச்சுருந்தாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால் வார்டன் போப்பு என்ன பண்ணுறாருன்னா வந்து சுக்ரேவை வந்து இந்த செல்லை விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு. எங்கன்னு பார்த்தா ஷூ அப்படிங்கிற ஒரு செல்லில் தூக்கி சுக்ரேவை போட்டுடுறாங்க. அந்த செல் எப்படின்னா வந்து அந்த செல்லுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. அதே மாதிரி அந்த செல்லோட அதாவது செவுறு முன்னாடி உள்ள கேட்டு இது எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்கும். வெளியில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நிற்பாரு, அதாவது போலீஸ் வந்து காவலுக்காக. அதே மாதிரி இந்த செல்லுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. அப்படி ஒரு தனியான ஒரு செல்லுக்குள்ளே தூக்கி சுக்ரேவை போட்டுறாங்க, ஏன்னா சுக்ரேக்கு இது ஒரு பனிஷ்மெண்ட்டு. அதே மாதிரி சுக்ரேவ் வந்து ஜெயிலில் நல்ல விதமாக நடந்துக்கிட்டதுனால ஒரு ரிவார்டு கொடுத்து வெளியில் வர ஆளுங்களெல்லாம் மட்டும் தனியாக பார்க்குற மாதிரி ஒரு ரிவார்ட் கொடுத்துருந்தாங்கள, அதையும் வந்து இப்போ சுக்ரேவோட பேர்லேருந்து இப்போ கேன்சல் பண்ணிடுறாங்க அந்த ரிவார்டை. ஏன்னா சுக்ரே வந்து கத்தியை மறைச்சி வச்சுருந்ததுனால வார்டன் வந்து அதை கேன்சல் பண்ணிடுறாரு. அதே மாதிரியே இந்த ஷூங்கிற இந்த ஜெயிலுக்குள்ளேயும் வந்து சுக்ரேவை தூக்கி போட்டுறாரு. செல்லில் உள்ள எல்லாருமே இப்போ கிரவுண்டுக்கு போகிறாங்க, மைக்கிளையும் சேர்த்து தான். மைக்கிள் என்ன பண்ணுறாருன்னா வந்து அங்கே இருக்கிற நிறையா பெஞ்சில் வந்து நிறையா ஸ்க்ரூலாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருனா ஒரு ஸ்க்ரூவை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஸ்க்ரூவில் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கேப் மாதிரி இருக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த பெஞ்சோட மேலே ஏறி உட்காந்து அவரோட கையில் உள்ள ஒரு காயினை வச்சு அந்த ஸ்க்ரூவை மெதுவாக கலட்டிக்கிட்டு இருக்காரு. பாதி தூரம் கலட்டிட்டார். உடனே அந்த இடத்துக்கு டீ பேக் எம்டாக்குங்கிற ரெண்டு பேர் வராங்க. அதில் டீ பேக் என்ன சொல்கிறாருன்னா மைக்கிள் கிட்ட கருப்பாக உள்ளவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ண போறியா இல்லை வெள்ளையாக உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறியா, ஏன்னா வெள்ளையாக உள்ளவங்களுக்கும் கருப்பாக உள்ளவங்களுக்கும் இந்த ஜெயிலில் அடிக்கடி சண்டை நடக்கும், அதே மாதிரி இப்போ ஒரு சண்டை நடக்க போகுது, அதனால் நீ யார் பக்கம் நீ சப்போர்ட் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி டீ பேக் வந்து நம்ம மைக்கிள் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு மைக்கிள் என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் யாருக்கிட்டையுமே நான் சப்போர்ட் பண்ணல, நான் இந்த ஆட்டத்துக்கே நான் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக்கிள் சொல்கிறாரு. அந்த இடத்த விட்டு மைக்கிள் போயிடுறாரு. திரும்பி அடுத்த நாள் அதே இடத்துக்கு வர்றாரு. திரும்பியும் அந்த காயினை வச்சு அந்த ஸ்க்ரூவை கழட்டி ஃபுல்லாக கழட்டிடுறாரு. அந்த இடத்துக்கு திரும்பியும் டீ பேக்குங்கிற ஒரு வராரு. டீ பேக் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இப்போது நீ ஒயிட் பீப்புளுக்கு நீ சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே வந்து அதாவது மைக்கிளோட கையில் உள்ள ஸ்க்ரூவையும் பார்த்து அதை அப்படியே பிடுங்கிக்கிறாரு. பிடுங்கி வச்ச பிறகு இப்போ மைக்கிள் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா வந்து நம்ம இப்போ ஒயிட் பீப்புளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி ஆகணும், அப்படி பண்ணாட்டி அதாவது டீ பேக் வந்து நம்மக்கிட்ட அந்த ஸ்க்ரூவை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக்கிள் நினைக்கிறாரு. உடனே மைக்கிள் என்ன சொல்கிறாருன்னா வந்து சரி நான் வந்து உங்கள் ஒயிட் பீப்புளுக்கே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு டீ பேக் வந்து அப்போவும் அந்த ஸ்க்ரூவை கொடுக்காமல் எம்டேக்கு கிட்ட அந்த ஸ்க்ரூவை கொடுத்துட்றாரு. இது எல்லாத்தையுமே வந்து சீனோட் பார்த்துடுறாரு. சீனோட் பார்த்துட்டு மைக்கிளை வந்து தனியாக கூப்பிட்றாரு. தனியாக கூப்பிட்டு மைக்கிளை வந்து நிறைய ஆளுங்களை வச்சு மைக்கிளை பிடிச்சி வச்சுக்கிறாரு. பிடிச்சி வச்சுட்டு மைக்கிள் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் வந்து பக்னாக்குங்கிற மெடிசன் இப்போ என் கையில் தான் இப்போ இருக்குது, ஆனால் இதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது, ஏன்னா நீ வந்து ஒயிட் பீப்புளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிற, எங்களை மாதிரியான பிளாக் பீப்புளுக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டே, அதனால் உனக்கு இந்த மெடிசனை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மெடிசனை அதாவது சீனோட்டை எடுத்துகிட்டு போயிடுறாரு. மைக்கிளோட லாயரான வெரோனிகா என்ன பண்ணுறாங்கன்னா லிங்கன் பரோஸ் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டோட பிரதரை கொண்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு ப்ரூஃபை வச்சு லிங்கன் பரோஸை வந்து ஜெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக நிறையா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு
இருக்காங்க. அப்போதைக்கு இவங்களுக்கு ஒரு டேப் ரெக்கார்ட் கிடைக்குது. அந்த டேப் ரெக்கார்டில் என்ன போட்டிருக்குன்னா வந்து, அதாவது லிங்கன் பரோஸ் வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட பிரதரை பார்த்து ஷூட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு வெரோனிகா என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து, லிங்கன் பரோஸ் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட பிரதரை கொண்டு இருக்காரு அப்படிங்கிறத அவங்க 100% நம்புகிறாங்க. வெரோனிகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாக்ஸ் ரிவருங்கிற ஜெயிலுக்கு வந்து லிங்கன் பரோஸை பார்க்குறாங்க. லிங்கன் பரோஸ் கிட்ட அந்த டேப் ரெக்கார்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுமாரி நீ தான் கொலைக்காரன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு லிங்கன் பரோஸ் என்ன சொல்கிறாருன்னா வந்து, நான் வந்து கன்னோட ட்ரிகரையே அழுத்தலை, அதுக்குள்ளேயே யாரோ வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட பிரதரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லிங்கன் பரோஸ் சொல்கிறாரு. ஆனால் அதை நம்பாமல் வெரோனிகா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ சுக்ரேவ் வந்து, அதாவது அந்த ஷூங்கிற அந்த செல்லிலேருந்து காட்டுறாங்க. சுக்ரேவ் வந்து வெளியில் உள்ள போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. என்னென்னா வந்து, இன்றைக்கி மேரி க்ரூஸ்க்கு பர்த்டே, நான் எப்படியாவது விஷ் பண்ணியே ஆகணும், எனக்கு ஒரு 5 நிமிஷமாவது டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சுக்ரேவ் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு வெளியில் உள்ள போலீஸ் ஆஃபீஸர் வந்து, உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மைக்கிள் இருக்கிற செல்லோட டோர் எல்லாமே ஓப்பன் ஆகுது. அங்கே உள்ள எல்லாருமே வந்து கிரவுண்டுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் அங்கே உள்ள எல்லாருமே வந்து அப்படியே செல மாதிரி நிற்கிறாங்க. அங்கே உள்ள போலீஸ் எல்லாம் வந்து கத்துறாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அதாவது ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போதைக்கு வந்து எம்டேக் என்ன பண்ணுறாருனா வந்து, நம்ம மைக்கிள் கிட்ட போய், அதாவது அந்த ஸ்க்ரூவை காட்டி நிற்கிறாரு, இந்த ஸ்க்ரூ முடிஞ்சால் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம மைக்கிள் என்ன பண்ணுறாருனா வந்து, எம்டேக்கு கிட்டே இருந்து அந்த ஸ்க்ரூவை பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்போதைக்கு அங்கே உள்ள ஒரு கருப்பானவர் என்ன பண்ணுறாருனா வந்து, ஒருவேளை மைக்கிள் வந்து பிளாக் பீப்புளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சி, அங்கே உள்ள ஒரு கத்தி எடுத்து எம்டேக்கோட நெஞ்சிலே வந்து குத்திடுறாரு. எம்டேக் இப்போ இறந்து போகிற நிலையில் இப்போ இருக்காரு. அப்போ எம்டேக்கோட கையில் உள்ள ஸ்க்ரூவை வந்து நம்ம மைக்கிள் இப்போ எடுத்துறாரு. அதேமாதிரி மைக்கிள் வந்து எம்டேக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே வந்து டீ பேக் பார்த்துறாரு. டீ பேக் என்ன நினைக்கிறாருன்னா வந்து, நம்மளோட ஃப்ரெண்டான எம்டேக்கே வந்து இந்த மைக்கிள் கொண்டுட்டான், நம்மளோட ஃப்ரெண்டு இப்போ இறந்து போயிட்டான், அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த மைக்கிளை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சி நோட் பார்க்குறாரு. சி நோட் பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன சொல்கிறாருன்னா வந்து, நீ வந்து எங்களை மாதிரியான பிளாக் பீப்புளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ண, அதனால நான் உனக்கு அந்த பக்னாக்குங்கிற மெடிசனை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மெடிசினையும் வந்து மைக்கிளுக்கே கொடுத்துட்றாரு. டாக்டர் சாராவை பார்க்குறதுக்காக மைக்கிள் போகிறாரு. டாக்டர் சாராவும் வந்து பிளட் டெஸ்ட் வந்து மைக்கிளுக்கு எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து டயபெட்டிஸ் டைப் 1 இருக்கிற மாதிரி காட்டுது. அதனால் மைக்கிள் என்ன நினைக்கிறாருன்னா வந்து, நம்ம பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்ரோசிவை காட்டுறாங்க. அப்ரோசி வந்து மீட்டிங் ஹாலில் இருக்கார். அப்போதைக்கு வெளியிலேருந்து ஃபில்லி ஃபால்ஸோன் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கார். அவர் வந்து அப்ரோசிவ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அதாவது விப்னோசிவ் அன்னை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அப்ரோசிவ் என்ன சொல்கிறாருன்னா வந்து, கூடிய சீக்கிரத்திலே நான் கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்ரோசிவும் ஃபில்லி ஃபால்ஸோனும் வந்து ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்திருக்காங்க. அப்போதைக்கு இவங்க பிஸ்னஸில் தடையாக இருந்த ஒரு ஆளையே வந்து கொண்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து இவங்க பிஸ்னஸ்லேயே உள்ள விப்னோசி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இதை பார்த்துருக்காரு. அதனால் விப்னோசி என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து, ஃபஸ்ட்டு அதாவது அப்ரோசிவை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் தலைமறைவாக ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஃபில்லி ஃபால்சனையும் மாட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதனால ஃபில்லி ஃபால்சன் என்ன சொல்கிறாருன்னா வந்து, அப்ரோசிவ்கிட்ட ஒன்றை மாதிரியே நானும் வந்து ஜெயிலுக்கு வந்துடக்கூடாது, அதனால சீக்கிரமாக நீ விப்னோசிவை கண்டுபிடிச்சிரு, நான் வெளியில் தானே இருக்கேன், நானே அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபில்லி ஃபால்சன் வந்து அப்ரோசிவ்கிட்ட சொல்கிறாரு. அதேமாதிரி ஃபில்லி ஃபால்சன் என்ன சொல்கிறாருன்னா வந்து, ஒருவேளை நீ அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்காட்டி, உன்னோட குழந்தையும் என்னோட குழந்தையும் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அவனோட குழந்தை உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டனா இதே ஜெயிலில் இருந்துக்கிட்டே நீ வந்து விப்னோசிவை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஃபில்லி ஃபால்சன் வந்து அப்ரோசிவ்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ஜெயிலை விட்டு வெளியில் போயிடுறாரு. அப்ரோசி என்ன நினைக்கிறாருனா வந்து, மைக்கிளுக்கு மட்டும்தான் விப்னோசி இருக்கிற இடம் தெரியும், அதனால் மைக்கிளை மிரட்டியாவது நம்ம விப்னோசி இருக்கிற இடத்த நம்ம மைக்கிள்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோசி நினைக்கிறாரு. அதனால் அப்ரோசியும் அவங்களோட ஆளுங்களும் சேர்ந்து மைக்கிளை ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அந்த இடத்துல வச்சு மைக்கிள் கிட்டே கேட்குறாங்க, என்னென்னா வந்து விப்னோசி இருக்கிற இடத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்ரோசி கேட்குறாரு. அதுக்கு மைக்கிள் என்ன சொல்கிறாருனா வந்து, விப்னோசி இருக்கிற இடத்த நான் கூடிய சீக்கிரமாகவே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்ரோசி என்ன சொல்கிறாருன்னா வந்து, நீ மட்டும் இப்போ சொல்லலன்னா உன்னோட காலில் உள்ள ரெண்டு விரலை நான் வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மைக்கிள் என்ன சொல்கிறாருன்னா வந்து, நான் கூடிய சீக்கிரமே நான் உங்ககிட்ட விப்னோசி இருக்கிற இடத்த சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அப்ரோசி வந்து இப்போவே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மைக்கிள் வந்து அமைதியாகவே இருக்கிறாரு. அதனால் அப்ரோசி என்ன பண்ணுறாருன்னா, மைக்கிளோட ஒரு காலில் உள்ள ரெண்டு விரலையும் வந்து வெட்டிடுறாரு. இதோட தான் இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.